அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்வோம். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்களை நாம் சந்திக்கும்போது ஒவ்வொருத்தருடையும் நம்ம கேட்போம், உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, லட்சியம் என்ன அப்படின்னு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணுங்க, அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலுடைய லட்சியம். இவன் மட்டும் சாதிக்கிறதாவோட இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளையும் வந்து அந்த சாதனைக்கு உள்ளாக்கணும், தன்னுடைய பிள்ளைகளையும் வந்து அந்த மாதிரி சாதனையான வேலைகளை செய்ய வைக்கணும், என் பிள்ளையும் சாதிக்கணும் அப்படின்னு. அப்போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய லட்சியம் என்னென்னா, மற்றவர்களை விட ஏதாவது ஒரு சாதனையை நம்ம வாழ்க்கையில் செய்யணும் அப்படி. இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையவே சாதனைக்காக ஒப்படைச்சிடுவாங்க. இந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு, லிம்கா வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னே சில அமைப்புகள்லாம் கூட இருக்குது. இந்த சாதனை தங்களுடைய வாழ்க்கையவே சாதனைக்காக ஒப்படைக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய சாதனைகளை எல்லாம் எடுத்து உலகத்துக்கு தெரிய வைக்கிறது. இப்படி நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏன் மனிதன் இந்த சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அந்த மனிதனுக்கு ஏன் வருகிறது? இப்போ எல்லாரும் என்ன சொல்லணும், நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சாதனைக்கு அவர்கள் கொடுக்கும் விலை என்ன அப்படின்னு பார்த்தா, தங்களுடைய வாழ்க்கையவே. சமீபத்தில் இந்தியாவில் கூட ஒருத்தர் நீளமான நகம் வளர்த்துருக்கார். இந்த நீளமான நகம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 77 இன்ச்சு, இந்த 5 விரல்கள்லையும். அது இவர் நிற்கிறாரு, அது சுருண்டு கீழே தரையை தொட்டுட்டுருக்கு, இப்படியே நிற்கிறாரு. இந்த மனிதர் இப்போ இந்த மனிதர் என்ன உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மனிதர் ஒரு சாதனையாளர் அப்படின்னு சொல்லுது. இந்த சாதனையை மேற்கொள்வதற்காக அவர் என்னெல்லாம் தியாகம் பண்ணியிருப்பார், அது இடது கையில் 5 விரல்கள்லையும் தரையை தொடும் அளவுக்கு நீளமான நகம். இப்போ இந்த இடது கையை அவர் வேறு எதுக்குமே பயன்படுத்த முடியாது, இந்த கையை இப்படியே தான் வச்சுருக்கணும். தூங்கும் போதும், நடக்கும் போதும், உட்கார்ந்துருக்கும் போதும் இந்த கையவே கவனிச்சிட்ருக்கணும், ஏமாந்தால் அது உடஞ்சி போயிடும். அப்போ அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு அந்த நகத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த ஜகத்தில் அவருக்கு நகம் மட்டும்தான் இருக்குது. இந்த உலகத்தில் அவருடைய கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய இடது கையில் இருக்கக்கூடிய இந்த 5 விரல்கள். இந்த 5 விரல்கள் தான் அவருடைய உலகம். இப்போ இந்த மனிதரை உலகம் பாராட்டுகிறது, இந்த மனிதர் ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்து விட்டார், அவர் என்ன சாதனை செஞ்சார், அதுக்கு என்ன உரம் போட்டு வளர்த்தினாரா, இல்லை ஏதாவது அதை புதுசாக கண்டுபிடிச்சாரா, எதுவும் இல்லை, சும்மா இருந்தார், வெட்டாமல் விட்டார், வளர்ந்துருச்சு. ஆனால் இந்த உலகம் அதை சாதனை என்கிறது. ஆனால் இந்த மனிதர் அந்த சாதனை அடைந்த அந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சந்தேகம்தான். ஏன்னா அவர் அதற்காக கொடுத்த விலை ரொம்ப அதிகம். தூக்கத்தில் நீங்கள் புரண்டு படுக்க முடியாது, திடீர்னு நீங்கள் எதையாவது போய் இடது கையில் பிடிச்சிட முடியாது. ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் அதிகபட்ச விழிப்புணர்வோடு இருக்கும். நம்ம விழிப்புணர்வுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் அந்த மனிதர் தான் உண்மையிலேயே விழிப்புணர்வை பயன்படுத்தியிருக்கார். நாம் சாதனை என்று சொல்வதெல்லாம் அந்த மனிதர் அந்த சாதனைக்காக தன்னுடைய வாழ்க்கையை விலையாக கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த மனிதர்களுக்கு இந்த சாதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வருகிறது? இந்த மனிதர்கள் ஏன் சாகசத்தில் ஈடுபடுகிறார்கள்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்தில் 250 முட்டையை முட்டிங்கையில் உடைச்சேன் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு. அப்புறம் 8 மணி நேரம், 9 மணி நேரம்
நான் தண்ணிக்குள்ளேயே நீந்திட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு, நாள் கணக்கில் நீந்திட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு. ஒருத்தர் 2 லிட்டர் கொக்கோ கோலாவை 18 வினாடிகளில் குடித்து ஒரு சாதனை படைச்சிருக்கார், இது ஒரு ரெக்கார்டு. இப்படி நிறைய ரெக்கார்டுகள் பதிவாகியிருக்கு. இந்த ரெக்கார்டுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சீக்ரெட் என்ன? ஏன் இந்த சாதனைகள் மீது மனிதர்களுக்கு இவ்வளவு மோகம்? இன்னும் சொல்லப்போனால் மனித இனம் மட்டும்தான் இந்த சாதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை, ஆர்வத்தை வச்சுருக்கு. எந்த விலங்குகளுக்கும் சாதனை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. இப்போது குதிரை பந்தயமெல்லாம் இருக்குது. எந்த இப்போ குதிரைகள் வந்து காட்டில் ஓடும், காட்டில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா எந்த குதிரைக்கும் நாம் போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணுங்கிற எண்ணத்தில் ஓடுறதில்லை. ஆனால் இப்போ ரேஸில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா இந்த குதிரைகள் வந்து நிர்பந்தப்படுத்தப்படுது முதல் இடத்துல வரணும் அப்படின்னு. இதுக்கு இது குதிரைகளோட விருப்பமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதை ஓட்டுகிற மனிதர்களுடைய விருப்பம். எனவே எந்த விலங்குக்கும் தான் முதல் இடத்திற்கு வர வேண்டும், ஒரு சாதனை புரிய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. மனிதனுக்கு மட்டும் இது ஒரு பெரிய வியாதியாக இருக்குது. இந்த வியாதிக்கு காரணம் என்ன? ஏன் மனிதன் இந்த சாதனை நோய் வயப்பட்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, உண்மையில் மனிதன் தனக்குள்ளே ஏதோ ஒரு இடத்தில் நின்று விட்டதாக, தான் தேக்கப்பட்டிருப்பதாக உணர்கிறான். எல்லா மனிதர்களும் நாம் ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டோம், ஏதோ ஒரு இடத்துல அடைபட்டுட்டோம் அல்லது அடைஞ்சு கிடக்கிறோம் அப்படின்னு எல்லா மனிதர்களாலையும் உணர முடியுது. எல்லா மனிதரும் அதை ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இந்த மனிதன் என்ன பண்ணுறான்னா, அந்த சிறையிலிருந்து, அந்த அடைப்புக்குள்ளிருந்து வெளியே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். இந்த அடைப்பு அப்படின்னு நான் குறிப்பிடுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம். இந்த மனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிறை தான், ஒரு குறுகிய வட்டம் அது. இந்த வட்டத்துக்குள்ளே இந்த மனிதன் சிக்கியிருக்கான். இந்த மனிதன் என்ன செய்கிறான், இந்த வட்டத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். ஆனால் பெரும்பாலான மனிதர்களுக்கு இந்த தடையானது தனக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு பதிலாக இவன் என்னென்னு புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த தடை வெளியே இருப்பதாக புரிஞ்சுக்கிறான். உலகத்திலேயே உயரம் அதிகமாக தாண்ட வேண்டும், உயரம் தாண்ட வேண்டும், நீளம் தாண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி சாதனை படைக்கிறாங்க. உலகத்திலேயே மிக அதிகமாக வேகமாக ஓட வேண்டும் அப்படிங்கிற சாதனை புரிய வேணும் அப்படின்னு அவங்க நோக்கம் வச்சுக்கிறாங்க. இந்த நோக்கத்துக்கெல்லாம் பின்னால் இருக்கிற அந்த ஆழமான வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனதிலிருந்து வெளியே இவன் ஓட வேண்டும், தாண்ட வேண்டும், மனதை தாண்ட வேண்டும். இதுதான் மனிதர்களுடைய நோக்கம். ஆனால் அது மனிதர்கள் சரியாக அதை புரிஞ்சிக்காம மனதிலிருந்து உள்ளே இருந்து வெளியே தாண்டுவதற்கு பதிலாக இவன் வெளியிருந்து வெளியவே தாவிட்டுருக்கான். இந்த தவளைக்கு, இந்த கிணற்று தவளைகள்லாம் இருக்கும், கிணற்றுலாம் சில தவளைகள் இருக்கும், அந்த தவளைகளுக்கு என்ன ஆசைன்னா அந்த கிணற்றை தாண்டணும்னு ஆசை. கிணற்றை தாண்டதான் நினச்சிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், இது கிணத்துக்குள்ளேயே தாண்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இது. இவர்கள் தனக்குள் இருக்கும் இருக்கக்கூடிய மனம் அப்படிங்கிற அந்த கிணற்றிலிருந்து தாவுவதற்கு பதிலாக வெளியவே தாண்டிகிட்டு இருப்பாங்க. இப்போது இவர்கள் என்ன புரிந்து கொள்கிறார்கள் என்றால், தான் ஏதோ ஒன்றிலிருந்து விடுபட்டதாக, ஏதோ ஒன்றிலிருந்து கடந்து விட்டதாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதே கிணற்றுக்குள் தான் இருக்கிறார்கள். அப்போ உண்மையான சாதனை அப்படிங்கிறது என்ன? மனிதன் செய்ய வேண்டும் என்று விரும்புவது என்ன? எப்பவுமே பார்த்தீங்கன்னா நாம் செய்ய நினைக்கிறது ஒன்று, செய்யறது ஒன்று. நாம் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அதுதான் இந்த விஷயத்தில் நடக்குது. நாம் ஒரு சாதனை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் நாம் நினச்சி செய்யணும்னு நினச்ச சாதனை வேற, செஞ்சிட்ருக்கிற சாதனை வேற. அதனால தான் ஆன்மீக பயிற்சிக்குமே சாதனைன்னு பேர், ஆன்ம சாதனைன்னு பேர் அதுக்கு. அப்போது நாம் உண்மையாகவே செய்ய வேண்டிய சாதனை என்னவென்றால், நமக்குள்ளே இருந்து நம்முடைய மனதிலிருந்து வெளியே குதிப்பது, வெளியே தாவுவது, வெளியே தாண்டுவது, இதுதான் நம்முடைய சாதனையுடைய நோக்கம். ஆனால் இதை நாம் புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறோன்னா, வெளி உலகில் எந்த ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். சமீபத்தில் கூட ஒரு சாதனை ஒருத்தர் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு வாஷிங் மிஷினை தூக்கி அதிகபட்சம் எவ்வளவு தூரம் வீசுறது அப்படிங்கிறது ஒரு சாதனையாக பண்ணார். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மனதிலிருந்து எப்படி தாவறதுன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதையாவது தூக்கி போட்டு தாண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்முடைய
நோக்கம் என்னவென்றால் மனதிலிருந்து விடுபடுவது, தாண்டுவது. ஆனால் நாம் செய்து கொண்டிருப்பது உலக விஷயங்களை, உயரங்களை தாண்டி கொண்டிருக்கிறோம். வெறுமனே தடுப்புகளை தாண்டி கொண்டிருக்கிறோம். வெறுமனே பந்தய மைதானங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது ஏதோ ஒன்றை அடைந்துவிட்டு நாம் நம்முடைய இலக்கை அடைந்து விட்டதாக பெருமிதம் கொள்கிறோம். இப்படி சாதனை புரிந்தவர்கள் எல்லாம் அவருடைய காலத்தை கொஞ்ச நாள் கழித்து அவங்ககிட்ட போய் உங்கள் சாதனையில் நீங்கள் நிறைவடைந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் அவங்க இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா, அதுக்கு முன்னால் அந்த 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய சாதனையாக இருக்கும், லட்சியமாக இருக்கும். அதை ஜெயிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நீங்கள் நிறைவடைஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா, இல்லை அடுத்ததாக நான் 5000 மீட்டரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற. எனவே இவர்கள் அந்த தாங்கள் செய்த சாதனை முழுமையானது அல்ல என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு அது புரியுது, தாங்கள் செய்திருப்பது உண்மையான சாதனை அல்ல அல்லது முழுமையான சாதனையும் அல்ல, அதில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ உண்மையான நிறைவான சாதனை என்ன என்று பார்த்தால் மனதிலிருந்து வெளிவருவது. ஒரு பட்டுப்பூச்சியினுடைய, லார்வாவினுடைய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டுக்குள்ளிருந்து வெளியே வர்றது. ஒரு பறவையினுடைய, ஒரு கோழி குஞ்சினுடைய சாதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முட்டையிலிருந்து வெளிவருவது. அப்போ எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒன்றிலிருந்து வெளியே வருவது தான் நிறைவை தருகிறது. ஒரு நீங்கள் ஒரு ஒரு பறவைக்கு ஒரு அழகான தங்கத்திலேயே ஒரு நீங்கள் கூண்டு செய்து 3 நேரம் அதற்கு விருப்பமான உணவை நீங்கள் அதை வச்சிங்கன்னா, ஒரு 2-3 நாள் அதை சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கும். 3வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டை அதை எடுக்காது, தொடாது, அதில் பெருசாக ஆர்வம் இருக்காது. அதுக்குள்ளே நீங்கள் அந்த கூண்டுக்குள்ளே விளையாடுறதுக்கு இந்த ஊஞ்சலெல்லாம் மாட்டி விடுவாங்க. அதெல்லாம் மாட்டி விட்டாலும் அதிலெல்லாம் போய் ஆடாது, பேசாமல் சோகமாக உட்காந்துருக்கும். அதற்கு காரணம் என்னவென்றால், அதை சுற்றி எல்லாம் இருந்தாலும் அதற்குள்ள இந்த இனம் புரியாத சோகம் இருக்க காரணம் அந்த கூண்டை தாண்ட முடியவில்லையே என்று வருது. இப்போ அதற்கு முன்னாலே, இப்போ அதற்கு முன்னாலே 2 வாய்ப்புகள் வைத்தால் இந்த கூண்டு பாதுகாப்பானது, வேட்டை விலங்குகளால் எந்த அச்சுறுத்தலும் இல்லை, உனக்கு வந்து வெயில் மழை இல்லை, நேரத்துக்கு சாப்பாடு வந்துடும், இந்த கூண்டில் வசிக்கிறாயா, அல்லது வெளியே போனேன்னா உனக்கு பாதுகாப்பு இல்லை, வெயில் மழை இருக்குது, உணவு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது, வெளியே போய் நீ வாழ்கிறாயா அப்படின்னு நீங்கள் அந்த பறவைகிட்ட கேட்டீங்கன்னா அந்த பறவை யோசிக்கவே யோசிக்காது, அந்த பறவை வெளியே செல்வதைத்தான் தேர்ந்தெடுக்கும். ஒவ்வொரு உயிரினுடைய இயல்பு நிலையும் அதுதான். ஒரு உயிருக்கு நீங்கள் நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து, தங்குறதுக்கு படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுத்து, ஒரு இடத்துல நீங்கள் பாதுகாப்பாக வச்சுட்டா அது சொர்க்கம்னு நினைக்கிறோம், கிடையாது. இப்போ மனிதர்கள் எல்லாரும் தங்களை சுற்றி எல்லா பொருட்களையும் வச்சுருக்கிறாங்க, உணவையும் சுற்றி வச்சுருக்கிறாங்க, பொழுதுபோக்குக்கான எல்லா கருவிகளும் இருக்குது. ஆனால் அந்த மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறானா என்றால் இல்லை, அவன் மன அழுத்தத்தில் இருக்கிறான். அந்த கூண்டில் இருக்கும் பறவையை போல் அந்த பறவைக்கும் மன அழுத்தம் இருக்குது. இப்படி மனிதர்கள் தங்களை சுற்றி தாங்களே அமைத்து கொண்ட ஒரு வேலியிலிருந்து, இனம் தெரியாத, கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலியிலிருந்து கடப்பது எப்படி என்பதை புரியாமல் தவிக்கிறார்கள். அதற்காக அவர்கள் தங்களை தாங்களே ஆறுதல் படுத்திக் கொள்வதற்காக, சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக சாதனைகளை செய்கிறார்கள். சாதனை செய்துவிட்டு மீண்டும் அவர்கள் சோகத்திற்குள் வந்து விடுகிறார்கள். இந்த கிளிஜோசியம் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கிளிஜோசியம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கிளிஜோசியம் அந்த சீட்டு எடுக்கும்போது அந்த கதவை திறந்து விடுவாங்க, அந்த நேரத்தில் அந்த பறவை சுதந்திரமாக வெளியே வரும். அந்த சீட்டு எடுத்து கொடுத்தோன்னே ஒரு நெல்மணி கொடுப்பான், அந்த நெல்மணியை வாங்கிட்டு திரும்ப அது உள்ளே போகுது. சாதனைங்கிறது அப்படி தான். நீங்கள் ரொம்ப நாள் ஓடி ஆடி எதையாவது பண்ணி ஒரு சாதனையை பண்ணிங்கன்னா அவன் கப்பு அப்படிங்கிற ஒரு நெல்மணி கொடுப்பான், அதை வாங்கிட்டு திரும்ப நீங்கள் கூண்டுக்குள்ளே தான் போகணும். எனவே இதுதான் சாதனையுடைய அவல நிலை. எனவே மனிதர்கள் சாதித்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியானவர்களா என்ற கேள்வி வந்தால் அது சந்தேகத்துக்குரியது. ஆனால் இப்படி கேட்கலாம், மகிழ்ச்சியானவர்கள் எல்லாம் சாதனையாளர்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குரியது தான். ஏன்னா மகிழ்ச்சியானவர்கள் எல்லாம் எந்த சாதனையுமே பண்ணியிருக்க மாட்டாங்க.
இப்போது சாதனை செய்பவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்களா, மகிழ்ச்சி அடைந்தவர்கள் சாதனையாளர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும். சாதனை செய்த எல்லோரும் சோகத்தில் இருப்பார்கள். காரணம் என்னென்னா, அதற்கு அடுத்து ஏதோ ஒரு சாதனையை அதை விட பெருசாக செஞ்சாகணுமே, இல்லைன்னா இந்த சாதனையை வேற எவனாவது முறியடிச்சிட்டு போயிடுவான். யாராவது ஒரு 50 விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா அந்த சாதனையை கொண்டாடும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா பயம் வந்துடும், ஏன்னா வேற எவனாவது வந்து 51 விக்கெட்டை எடுத்துட்டான்னா. இந்த மாதிரி நிறைய சாதனைகள் செய்தவர்கள் கூட சோகத்தில் இருப்பதுண்டு. அப்போ உண்மையான சாதனை என்னவென்றால், எவன் ஒருவன் தன்னுடைய மனதிலிருந்து விடுபடுகிறானோ, வெளிவருகிறானோ, தன்னுடைய மனதினுடைய அழுத்தத்திலிருந்து, நிர்பந்தத்திலிருந்து யார் விடுதலை அடைகிறானோ, அந்த மனிதனை சாதனை செய்ததற்கான எல்லா தகுதியும் படைத்தவன் ஆகிறான். மற்றபடி நீங்கள் இந்த உலகத்தில் செய்கிற எல்லாமே சாதனைகள் கிடையாது. அது ஒரு வேலைன்னு வச்சுக்கலாம், எத்தனையோ வேலை செய்கிறோம், அதில் ஒரு வேலை, அவ்வளோதான். ஆனால் சாதனை என்பது என்ன, இன்னும் சொல்லப்போனால் சாதனை அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்னவென்றால், எந்த சாதாரண மனிதர்களால் அல்லது மற்ற எல்லோராலும் செய்யப்பட முடியாதது, செயலின் உச்சம் என்பது தான் சாதனையினுடைய பொருள். ஒரு செயல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த செயலின் உச்சத்தை யார் தொடுகிறார்களோ அவர்கள் சாதனையாளர்களாக கருதப்படுகிறார்கள். அப்படியானால் நாம் இந்த மனதில் இருந்து வெளிவருவது என்பது செயலின் உச்சம். இன்னும் சொல்லப்போனால் மனம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். மனமானது எல்லா விஷயத்திலிருந்தும் எப்படி, எல்லா விஷயத்துக்குள்ளும் எப்படி உள்ளே போகிறது, எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மனம் தீர்மானிக்கும். அல்லது எல்லாவற்றையும் கைவிடுவது எப்படி, எல்லாவற்றையும் ஒதுக்குவது எப்படி, எல்லாவற்றிலிருந்தும் விடுபடுவது எப்படி என்பது மனதிற்கு சாத்தியம். உதாரணமாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலிருந்து விடுபடலாம், உங்களுடைய வேலையிலிருந்து நீங்கள் விடுபடலாம், உங்களுடைய அன்றாட கடமைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம், நீங்கள் அன்றாடம் அணியும் ஆடைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம், அன்றாடம் நீங்கள் உண்ணும் உணவிலிருந்து நீங்கள் விடுபடலாம், அன்றாடம் நீங்கள் சுவாசிக்கும் முறையிலிருந்து கூட நீங்கள் பிராணாயாமா அல்லது வாசியோகா இந்த முறையில் கூட நீங்கள் விடுபடலாம், சுவாச முறை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் உங்களால் விடுபட முடியாது என்னவென்றால், உங்கள் மனதிடமிருந்து மனம் விடுபட முடியாது, தன்னிடமிருந்து தானே விடுபடுவது. இது கிட்டத்தட்ட அசாத்தியமானது. இது கிட்டத்தட்ட எதற்கு ஒப்பானது என்றால், நீங்கள் உங்களது கால்களை கட்டிக்கொண்டு நீங்கள் நடப்பதை போன்றது. உங்களது கால்களை நீங்களே கட்டியிருக்கிறீர்கள், நீங்களே நடந்தாக வேண்டும். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் மனதிலிருந்து மனம் வெளியே வருவது, நாம் வெளியே வருவது. இதைத்தான் உண்மையிலேயே ஞானிகள் சாதனை என்கிறார்கள். இந்த சாதாரண மனிதர்கள் புரியும் சாதனைக்கும் ஞானிகள் புரிந்த சாதனைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. சாதாரண மனிதர்கள் வெளியே இருப்பதை வெற்றி கொள்கிறார்கள், ஞானிகள் தனக்கு உள்ளே இருப்பதை வெற்றி கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெளியே இருக்கிற விஷயங்களையும் ஆள்வது வெல்வது அப்படிங்கிறது எளிது. காரணம் என்ன அப்படின்னா, வெளியே இருக்கும்போது அது உங்களிடமிருந்து வேறுபட்டதாகிறது, இரண்டாகிவிடுகிறது. இரண்டாகும் போது உங்களுக்கு எதிரே அதிரிக்கிறது. எதிரே இருப்பதோடு போரிடுவது என்பது மிக சுலபமானது. ஆனால் உங்களுக்கு உள்ளே இருப்பதோ நீங்கள் போரிடுவது என்பது முற்றிலும் வேறானது. காரணம் என்னவென்றால், அந்த களமே வேற. இப்போ 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இதய அறுவை சிகிச்சை செய்திருப்பார். இதய அறுவை சிகிச்சையிலேயே மிகப்பெரிய மருத்துவர் என்று புகழப்பட்டிருப்பார். ஆனால் அந்த மருத்துவரால் தன்னுடைய பிள்ளைக்கோ, தன்னுடைய மனைவிக்கோ, தன்னுடைய தாய்க்கோ அறுவை சிகிச்சை செய்ய முடியாது, தனக்குத்தானே செய்து கொள்ளவும் முடியாது. இந்த இரண்டுமே அசாத்தியமானது. இது எப்படி சாத்தியம் என்பதுதான், நாம் இதை சாத்தியமாக்குவதைத்தான் நாம் சாதனை என்கிறோம். எப்படி இது சாத்தியமாகிறது, ஒருவர் தன்னுடைய பிள்ளைக்கோ அல்லது தன்னுடைய தாய்க்கோ தன்னுடைய மகனுக்கோ அறுவை சிகிச்சை செய்வதும் தனக்கே அறுவை சிகிச்சை செய்வதும் எப்படி சாத்தியமோ அதே போல்தான் தன்னுடைய மனதில் இருந்தும் தான் விடுபடும். ஆக நாம் புரிந்து கொள்வது என்பது, சாதனை என்று நாம் சொல்வது எல்லாமே வெளி உலகில் மனிதர்கள் தங்களுடைய அகங்காரத்தை காட்டுவதற்காக செய்யப்படும் செயல்களைத்தான் நாம்
சாதனைன்னு சொல்லிட்டுருக்கும். வெளி உலகத்தில் தன்னுடைய அகங்காரத்தை, தான் யார், தான் எல்லாவற்றிடமிருந்தும் பெரியவன் என்ற எண்ணத்திற்காக செய்யப்படுவது சாதனை. ஆனால் உண்மையான சாதனை என்னவென்றால், எது தன்னை பெரியவன் என்று காட்டிக்கொள்கிறதோ அதை வீழ்த்துவது. எது தன்னை மற்றவனிடமிருந்து சிறந்தவன் என்று சொல்கிறதோ அதை வீழ்த்துவது. எது மற்ற எல்லோரும் கீழானவர்கள், அவர்களை விட நான் மேலானவன் என்ற எண்ணத்தை கொண்டு வருகிறதோ அதை வீழ்த்துவது. யார் அதை வீழ்த்தி இருக்கிறாரோ அல்லது வீழ்த்தும் முயற்சியில் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நான் சாதனையாளர்கள் என்று சொல்ல முடியுமே தவிர, அகங்காரத்தை வளர்க்கும் செயலை செய்வது சாதனை என்று பொருள் கொள்ளப்படாது. எனவே நீங்கள் ஆன்ம சாதனை என்றும், அதாவது நமக்குள்ளே நடக்கக்கூடிய அகங்காரத்தினுடைய போரில் நாம் அதை வெல்வது தான் உண்மையான சாதனையாக இருக்க முடியுமே தவிர, உலகத்தை வெல்வது சாதனை அல்ல. தன்னை வெல்வது தான் உண்மையிலேயே மிகச்சிறந்த சாதனை, மிக உயர்ந்த சாதனை. அதை எந்த பயிற்சி உங்களுக்கு வழங்குகிறதோ அதுவே உலகத்தின் மிகச்சிறந்த பயிற்சி என்னும் சாதனை. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.